ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான இந்த கருப்பு உளுந்தில் ஒரு கஞ்சி பண்ண போகிறோம். அதுக்கு கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. நாட்டு கருப்பு உளுந்தாக பார்த்து வாங்கி அதை க்ளீன் பண்ணுங்கள், கல் மண் இல்லாமல். கூடவே கொஞ்சமாக பச்சரிசி ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குவாண்டிட்டினா மிக்சியிலே பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த கொஞ்சமாக போடுற பச்சரிசி எதுக்குன்னா கொஞ்சம் கஞ்சி வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக. இப்போ பவுட்ரை அரைச்சின்னு வந்தாச்சு, நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். அதை ரெண்டு ஸ்பூனும் எடுத்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டு பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்கு வச்சு கட்டியாக இல்லாமல் கரைச்ச மாவை கஞ்சி பதத்துக்கு காய்ச்ச போகிறோம். இந்த தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த கஞ்சி யார் வேணால் குடிக்கலாம். மெயினாக வந்து ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு இதை வாரத்தில் ஒரு 3 நாள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மாவு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்க விருப்பம் இல்லைன்னா கொஞ்சம் தூக்கலாக உப்பு போட்டு அந்த மாதிரியும் குடிக்கலாம். இந்த உளுந்து கஞ்சி குடிக்கும் போது தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு கூட குடிக்கலாம். இந்த கஞ்சி நாங்களும் ரெகுலராக குடிச்சிட்டு வரோம், எஃபெக்டிவாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி இந்த கஞ்சை குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.